அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் திரை விமர்சனத்தில் வட்டார வழக்கு திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கண்ணுசாமி ராமச்சந்திரன் இயக்கியிருக்கிறாரு. மதுரா டாக்கிஸ் ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் வழங்க சந்தோஷ் நம்பிராஜன், ரவீனா ரவி, சிவா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் இரு பங்காளி குடும்பங்களுக்கு இடையே பல தலைமுறைகளாக காழ்ப்புணர்ச்சி நிலவி வருகின்றது. இதன் காரணமாக ஒருவரை ஒருவர் வெட்டி சாகிறார்கள். இப்படி சென்று கொண்டிருக்கும் கதையில் ஒரு அழகான காதல், இந்த காதலர்கள் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. இந்த படத்தில் பெரும்பாலான நடிகர்கள் கதை நடக்கும் கிராமத்தில் உள்ள மக்களையே சிறப்பாக நடிக்க வைத்துள்ளார்கள். இதுவே இந்த படத்திற்கு பெரிய பலம் என்று சொல்லலாம். இவர்களின் உடல் மொழியும் வசன உச்சரிப்பும் நம்மை ஒரு லைவ் கிராமத்திற்கு அழைத்து சென்று விடுகின்றது. ரவீனா ரவி இதற்கு முன்பு லவ் டுடே, மாமன்னன் உட்பட பல்வேறு படங்களில் நடித்திருந்தாலும் இந்த வட்டார வழக்கு படத்தில் மண்ணின் பெண்ணாக, கிராமத்து டீச்சராக தொட்டிச்சி கதாபாத்திரத்தில் ஒரு சிறந்த நடிப்பை தந்துள்ளார். இப்படத்தின் ஹீரோ சந்தோஷ் ஏற்கனவே டூலெட் படத்தில் நடித்தவர். இப்படத்தில் ஒரு முரட்டு மனிதனாக கோபத்தையும் காதலையும் சரியாக வெளிப்படுத்தியுள்ளார். இளையராஜா இசையில் காதல், கிராமம் என வாழ்வியலை உணர்த்தும் விதமாக உணர்வுகளை சொல்லும் படமாக கொடுத்துள்ளார். சில இடங்களில் எந்தவித பின்னணி இசையையும் தராமல் உணர்வுகளின் வழியை அப்படியே சரியாக தந்துவிடுகின்றார். பின்னணி இசையில் தான் எப்போதும் முன்னணிதான் என்பதை நிரூபித்து விடுகின்றார் இளையராஜா. படத்தின் கதை 1987 காலகட்டத்தில் நடக்கின்றது. இந்த காலகட்டத்தில் இளையராஜாவின் இசையில் வெளியான சில பாடல்கள் அவ்வப்போது பின்னணியில் ஒலிக்கின்றது. இதுவும் கூட நன்றாகவே உள்ளது. சுரேஷின் ஒளிப்பதிவில் கரிசல் காட்டின் வெப்பம் தெரிகின்றது. மாற்று சினிமாவை விரும்புபவர்களுக்கும் ஒரு யதார்த்த சினிமாவை ரசிப்பவர்களுக்கும் இந்த படம் சரியான தேர்வாக அமையும். இயக்குனர் கண்ணுசாமி ராமச்சந்திரனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.